வெல்கம் பேக் டு ஃபன் ஃபேக்ட். கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்ட சீரியல்னால் ஒரு ஊரில் 2 ராஜகுமாரின்னு சொல்லலாம். சூப்பராக ஃபன்ஃபுல்லாக இருந்துச்சு. குழந்தைங்க மாஸ் அல்டிமேட்னே சொல்லலாம். சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ்லாம் தாறுமாறாக இருந்துச்சு. 6 வருடங்களுக்கு பிறகுன்னு சொல்லிட்டு மரகதம் வீட்டை காட்டுறாங்க. மரகதம் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்மணி குழந்தைங்களாம் வச்சு காட்டுறாங்க. அந்த சீரியல் எபிசோட்லாம் அது சூப்பராகவே இருந்துச்சு. கண்மணியோட குழந்தை வந்து ஆக்சஸில் வந்து மரகதம் மாதிரி என்ட்ரி கொடுத்தது சூப்பராகவே இருந்துச்சு. அந்த குழந்தை தான் பஞ்சாயத்தையே தீர்த்து வச்சுச்சுன்னா பார்த்துங்களேன், அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து கண்மணி குழந்தைக்கு இவ்வளோ மாசான என்ட்ரி கொடுத்தா எப்படி? அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு 2 குழந்தைங்களுக்குமே இன்றைக்கி தான் பிறந்த நாளுங்கிறனால சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. பக்காவாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸ்ரீரங்கத்தில் வந்து இன்னொரு குழந்தைங்க இருக்குது, ராசாத்தி. அது வந்து ஓட்டப்பந்தயத்தில் எடுத்தோன்னு மாசான என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த குழந்தை வந்து கண்மணி குழந்தைங்கிறது இன்னொரு வாட்டி எவிடன்ஸ் ப்ரூஃப் ஆகிடுச்சு. கண்மணி குழந்தை கண்மணி மாதிரி தானே இருக்கும். அதனால் அவங்க வந்து ஓட்டப்பந்தயத்தில் அந்த குழந்தை வந்து ஜெயிச்சிருது. எப்படி ஜெயிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைக்கும் வந்து சாக்லேட் கொடுத்து ஜெயிக்க வச்சிருச்சு. யாருமே ஓடக்கூடாது சாக்லேட் வேணான்னு சொல்லி முன்னாடியே பேசி வச்சிருக்கு. அதே மாதிரி சாக்லேட் கொடுத்ததுனால எந்த குழந்தையுமே ஓடல. சாக்லேட் கொடுக்கும்போது வந்து இவங்க பார்த்துட்றாங்க, மிஸ் எங்கள் அம்மாட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு மிஸ்ஸுக்கு சேர்த்து சாக்லேட் கொடுத்தது அல்டிமேட்டாக இருந்துச்சு. ராசாத்தி வந்து எப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அடிக்கிறதுக்கு முன்னாடியே கத்துற, நாலா ஸ்டண்ட் மாஸ்டர் சார், நான் அடிக்கிறதுக்கு முன்னாடி கத்திடுவேன். அது மாதிரி அந்த குழந்தை வந்து சூப்பராகவே கத்திடுது. ஏன்னா பாத்தியாம்மா நீ அடிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வலிக்குது, நீ அடித்தா நான் தாங்குவேனாங்கிற மாதிரி ஃபன்னாக பேசியிருந்தாங்க. நடிப்பு சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் லட்டு என்ட்ரினே இருக்குது சொல்லலாம். இன்றைக்கி உனக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா ராசாத்தி சொல்கிறாங்க, உனக்கு லட்டு கிடையாது. லட்டு கிடையாதா? ஏம்மா நீ பொய் சொல்லிட்ட, எப்போதும் உண்மையும் நேர்மையும் தான் ஜெயிக்கணும், பொய் ஜெயிக்காதுன்னு சொல்லிட்டு உனக்கு லட்டு கிடையாதுங்கிறாங்க. அந்த குழந்தை வந்து சாப்பிடும்போது அம்மாவோட ஒரே தொல்லையாக போச்சு, லட்டே தரமாட்டேங்கிறாங்க. லட்டு தரமாட்டாங்களா, சாப்பாடு மட்டும் சாப்பிடணுமா, இது எனக்கு ரொம்ப முக்கியம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தட்டு எடுத்து சாப்பாடு போடுறாங்க. ஒவ்வொரு ஆளாக வராங்க. ஃபஸ்ட்டு தாத்தா வந்து ஒரு அன்பை சொல்லிவிட்டு லட்டு கொடுக்குறாங்க. அதை வந்து சாத்தில் ஒழிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு பாட்டி வந்து லட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் இனியன் வந்து லட்டு கொடுக்குறாப்புல. எல்லா லட்டையும் வந்து அஸ்வினி பின்னாடியே வந்து கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சுட்டு அவங்களும் உனக்கு பிறந்தநாளுங்கிறனால உனக்கு ஒரு லட்டு தரேன், இந்த ஒரு லட்டு சாப்பிடுங்கிறாங்க. உடனே சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு வெறும் சாத்தை சாப்பிடாதுன்னு அஸ்வினி சொல்கிறாங்க. உடனே வந்து லட்டுக்கெல்லாம் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்காது, ஏன்னா லட்டான்னு சொல்லிட்டு சாப்பாடை கிண்டி பார்க்குறாங்க. ஃபுல்லாக லட்டாக இருக்குது. உடனே 3 லட்டையும் எடுத்துகிட்டு நீ வெறும் சாத்தை சாப்பிட்டு ஒரு லட்டை மட்டும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு 3 பேர் நீங்கள் கொடுக்குற செல்லத்தினால தான் இவ இப்படி இருக்கா, இதுக்கு மேலேயும் செய்வாங்கிற மாதிரி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மரகதம் வீட்டை காட்டுறாங்க. மரகதம் வீட்டை காட்டணுன்னா கோயிலுக்கு எல்லாரும் போகிறாங்க. அங்கே வந்து ஒரு சாமியார் வந்து சொல்கிறார், இது முடிவில்லை, இப்போ தான் ஆரம்பம்னு. ஆமாம், சீரியல் இப்போ தான் ஆரம்பம். மரகதத்தோட என்ட்ரியை பார்த்தீங்கன்னா சிரிப்போட ஆரம்பித்தாங்க. இப்போவே தெரிஞ்சிருச்சு அவங்க இந்த சீரியல் ஃபுல்லாக சிரிக்க மாட்டாங்கங்கிறனால ஓப்பனிங் சீனை காய்ச்சி சிரிக்க வச்சு கோலாகலமாக ஆரம்பித்தாங்க. ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. இன்றைக்கி அந்தளவு சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களோட நடிப்பு எக்ஸலண்ட்டாக போச்சு. டிஆர்பி வந்து 9:30 மணி ஸ்லாட்டு போடும்போது அடித்து நொறுக்க போகுது. இப்போயே 6 மணி ஸ்லாட்டில் டிஆர்பி சூப்பராகவே இருந்துச்சு சொல்லலாம். த பெஸ்ட் சீரியல். ரொம்பவே மனசுக்கு நிறைவாகவே இருந்துச்சு இந்த சீரியல் பார்க்குற. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சீரியல் நல்ல திருப்தியாக முடிஞ்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குச்சு. கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.